எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன்லேருந்து நம்ம ஃபோன் பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த ஃபோன் பேசும்போது அதோடைய கதிர்வீச்சுலேருந்து நம்மளை காத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கூடுமான வர மொபைல் ஃபோனை வந்து உடம்புல இருந்து, அதாவது நம்ம பாடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பேசிடணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இதுக்காக ஹெட்செட்டு, ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர்ஃபோன் பேசிக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு பேசிக்கலாம். முடிஞ்ச வரை காதில் வச்சு அழுத்தி பேசுகிறத நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மொபைல் ஃபோனுக்கு ஒரு சிக்னல் வந்து குறைவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா, அப்போ வந்து அந்த ஃபோன் அந்த காலை நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்னல் கம்மியாக இருக்கும்போது அந்த சிக்னலை வந்து ஈஸியாக பெறுறதுக்காகவே வேற முயற்சிக்கும் போது, அதை ட்ரை பண்ணும்போது அதிக கதிர்வீச்சு வந்து மொபைல்லேருந்து வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் போது அது வந்து நம்ம தலை கழுத்துக்கெல்லாம் அது ரொம்ப ஆபத்தாக முடியுது. அதனால சிக்னல் கம்மியாக இருக்கும் போது நம்ம அந்த காலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குரல் தெளிவாக கேட்க ஃபோனை வந்து கேட்கலன்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம ஈஸியாக நல்லா தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காக ஃபோனை காதில் நல்லா அழுத்தி வச்சு பேசுவாங்க. அப்படி பேசவே கூடாது. அப்படி பேசினாலும் நமக்கு தலையில் மூளைக்கு இது பாதிப்பு ஏற்படும். அடுத்ததாக தூங்கும்போது நம்ம தலைகாணிக்கு அடியிலையோ தலை காதுக்கு பக்கத்துலேயோ ஃபோனை வச்சுட்டு நம்ம தூங்கவே கூடாது என்றைக்கும். அப்படி தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஃபோனை வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு படுக்கிறது மிகவும் நல்லது. நம்ம ஒரு ஃபோனை வாங்க போகிறோம்னாக்கா, ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், அந்த ஃபோனோட கதிர்வீச்சு எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சுட்டு வாங்கணும். கதிர்வீச்சோட அளவு தெரியாத ஃபோன் நம்ம வாங்கக்கூடாது. கதிர்வீச்சோட அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அது வெடிக்கிறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கதிர்வீச்சோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கடுத்து அந்த ஃபோனை வாங்குறது மிகவும் நல்லது. லேண்ட்லைன் ஃபோன் நம்மக்கிட்ட இருந்தாலோ இல்லை 1 ரூபா 1 ரூபா காயின் இருந்தாலோ அது மாதிரி ஃபோன் இருந்தால் நம்ம அதை பயன்படுத்துகிறது நல்லது. அதாவது லேண்ட்லைன் ஃபோன் வழியாக நமக்கு ஆபத்து கிடையாது, ஆனால் மொபைல் ஃபோன் வழியாக ஆபத்து. முடிஞ்ச வரை அதை யூஸ் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. அதற்கடுத்தது நம்மளோட குளிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டோ இல்லை மழையில நனைஞ்சிட்டோ வரும்போது நம்ம முடி இந்த இடம்லாம் ஈரமாக இருக்கும், காது கிட்ட அந்த இடம்லாம் ஈரமாக இருக்கும் இல்லை, அந்த டைமில் நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மெட்டல் ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி போட்டிருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சு பயன்படுத்தணும், பக்கத்தில் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னாக்கா ஈரோ மெட்டல் ரெண்டுமே ரேடியோ அலைகளை மிக எளிதாக கடத்தும் தன்மை பெற்றது. அதனால் நம்ம அந்த டைமில் வந்து ஃபோனை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பயன்படுத்துறது மிகவும் நல்லது. குழந்தைங்க கிட்ட ஃபோனை வந்து பயன்படுத்த தரக்கூடாது. அப்படியே பயன்படுத்தினாலும் வெகு நேரம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களோட எலும்பு வந்து மிக மிருதுவாக இருக்கும். மிருதுவாக இருக்கிறனால ஈஸியாக ஊடுருவக்கூடிய தன்மை வந்து கதிர்வீச்சுக்கு இருக்கு. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவு நம்ம குழந்தைங்களுக்கு டாய்ஸோ இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது வெளியில் விளையாட விடணும். மொபைல் ஃபோனு வாங்கி தரேன்ற பேரில் பிள்ளைங்களை இது பண்ணக்கூடாது. மெயின் இதை மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப்